தியானம், பிரார்த்தனை, மற்ற ஆன்மீக பயிற்சிகள்லாம் உண்மையாவே என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருடைய மனதில் இருக்குங்க. இருந்தாலும் எல்லாரும் இந்த பயிற்சிகள்லாம் செய்யறாங்க, அதனால நானும் செய்யறேன் அப்படிங்கிற மனநிலை தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்ப ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆன்மீக பயிற்சிகள் மூலமாக மனதளவுல உடல் அளவுல நமக்கு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. டாக்டர் ஜோ டிஸ்பென்சா ஒரு ஆராய்ச்சியாளர் மற்றும் எழுத்தாளர். அவர் பயிற்சிகளும் நடத்துறாருங்க. அவருடைய பயிற்சிகளுக்கு 1000க்கும் மேற்பட்டோர் வந்து கலந்துக்குவாங்க. ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துல தான் அவருடைய பயிற்சிகள்லாம் நடக்கும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் பயிற்சியில கலந்துக்கிறவங்களுக்கு மனதளவுல உடல் அளவுல நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதா தொடர்ந்து சொல்லிட்டு வராருங்க. நாள்பட்ட நோய்கள் குணமாகுது, மன ரீதியான போராட்டங்கள்ல இருந்து விடுபடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்லிட்டு வர்றாரு. இதை கேள்விப்பட்ட நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க, அவர் பயிற்சியில போய் கலந்துக்கிறாங்க. நிறைய பேர் இதுல பாத்தீங்கன்னா ஸ்கெப்டிக்னு சொல்லுவாங்க. அந்த ஆராய்ச்சியாளர்களுக்குலாம் இதுல நம்பிக்கையெல்லாம் கிடையாதுங்க. அவங்க போய் ஒரு என்ன மாதிரி பயிற்சிகள் எடுக்கிறார் அப்படின்றத பார்க்க போறாங்க. அந்த பயிற்சியில கலந்துக்கிறவங்கள அவங்க அனலைஸ் பண்றாங்க. பயிற்சிக்கு முன்னாடி அவங்க மனம், உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. பயிற்சியின் போது கலந்துகிட்டவங்களுடைய மனம், உடல் ஆரோக்கியத்துல என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்க டெக்னாலஜி மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. பயிற்சியினுடைய முடிவுலையும் அந்த பயிற்சியில் கலந்துகிட்டவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத அவங்க சயின்டிபிக்கா வேலிடேட் பண்றாங்க. ஆய்வனுடைய முடிவுல ஆராய்ச்சியாளர்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவர்களுடைய பயிற்சியில கலந்துகிட்ட பார்ட்டிசிபென்ட்ஸினுடைய மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைகிறது உண்மைதான். நாள்பட்ட நோய்கள்ல இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் குணமாறாங்க, மன ரீதியான போராட்டங்கள்ல இருந்து விடுபடுறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த பயிற்சிகள் மூலமாக பார்ட்டிசிபென்ட்ஸினுடைய செல்கள்ல மாற்றங்கள் ஏற்படுறதாகவும் சொல்றாங்க. இது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை சோர்ஸுங்கிற டாக்குமெண்டரி ஃபீல்ட் மூலமாக அவங்க ரிலீஸ் பண்றாங்க. டாக்டர் ஜோ டிஸ்பென்சா என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க பர்சனாலிட்டியில மாற்றங்களை நீங்க ஏற்படுத்தும் போதுதான் உங்க பர்சனல் ரியாலிட்டியில மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க ஒரு 2.0 வருஷனா மாறினீங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாரு. பழைய நம்பிக்கைகள், பழைய எண்ணங்கள், உணர்வுகளை வச்சுட்டு உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாரு. தியானத்தின் மூலமாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையோடு தொடர்பு கொண்டு புது நம்பிக்கைகளை உருவாக்கி பாசிட்டிவான எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்க உருவாக்கும் போது உங்களுக்கான ரியாலிட்டியை நீங்க கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு காட்சிப்படுத்தல் பயிற்சி, விஷுவலைசேஷனும் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறாரு. டாக்டர் ஜோ டிஸ்பென்சா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாருங்க. 1000க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்துல வந்து ஒரே நோக்கத்தோட பயிற்சிகளை செய்யும் போது அந்த கலெக்டிவ் எனர்ஜி மூலமாக அங்க வந்திருக்க எல்லாருக்கும் மனதளவுல உடல் அளவுல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறாரு. இத கலெக்டிவ் கொஹரன்ஸ்னு சொல்லுவாங்க. இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க. மெட்ரோனோம்னு ஒரு டிவைஸ் இருக்கு. அது பெண்டுலம் மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுல ஒரு சத்தம் கூட வரும், அது தனித்துவமா இருக்கும். இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட மெட்ரோனோம ஒரே இடத்துல வச்சுட்டு டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வெல்ஸ்ல அந்த ஒவ்வொரு மெட்ரோனோமா நம்ம என்ன பண்றோம், மூவ் பண்றோம், அதை அசைய வைக்கிறோம். எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வெல்ல நம்ம அதை மூவ் பண்ணதுனால வெவ்வேறு டைரக்ஷன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இல்லாமல் அது ஸ்விங் ஆகிக்கிட்டு இருக்கும். ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, சில நிமிடங்கள் இப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மெட்ரோனோம்ஸ் எல்லாமே, அதாவது 100க்கும் மேற்பட்ட அந்த மெட்ரோனோம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஸ்விங் ஆக ஆரம்பிக்குங்க. பார்க்கவே எல்லாம் யூனிஃபார்மாக இருக்குங்க, ஒரே மாதிரி மூவ் ஆக ஆரம்பிக்கும். நமக்கே அது ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது நடக்குது அப்படின்னு. இதுதான் கலெக்டிவ் கொஹரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவர்களுடைய பயிற்சியிலும் கலெக்டிவ் கொஹரன்ஸ் மூலமாக தான் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறது அவர் சொல்றாருங்க. அவருடைய பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பார்ட்டிசிபென்ட்ஸினுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவான நம்பிக்கைகள், நெகட்டிவான எண்ணங்கள், உணர்வுகளோடு அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பயிற்சிக்கு வந்து ஒரே இடத்துல ஒரே நோக்கத்தை அவங்க எல்லாரும் வெளிப்படுத்துறாங்க. அதாவது தனக்குள்ள மாற்றம் நிகழணும் அப்படிங்கிற பாசிட்டிவான அந்த நோக்கத்தை வெளிப்படுத்தும் போது எப்படி அந்த மெட்ரோனோம்ல ஒரே இடத்துல இருந்து அந்த டிவைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செயல்படும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே அது எல்லாமே யூனிஃபார்மாக ஒரே மாதிரி அது இயங்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி டாக்டர் டிஸ்பென்சா அவர்களுடைய பயிற்சியிலும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே இடத்துல வந்து பாசிட்டிவான நோக்கத்தை வெளிப்படுத்தி பயிற்சிகளை செய்யும் போது தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய நம்பிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு பாசிட்டிவான எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தி உடல் அளவில் மனதளவில் அவங்களுக்கு மாற்றம் நிகழுதுங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க. அந்த வைப்ரேஷனை பர்சனலாக நம்மளால ரிலேட் பண்ண முடியும், நம்மளால உணர முடியும். ஒருத்தர் இறந்துட்டாருன்னு அந்த வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னு வைங்களேன், அங்க இருக்கிறவங்களுடைய அந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், தாழ்ந்த அதிர்வுகளை நீங்களும் வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க, அது உங்களால உணர முடியும். அதே மாதிரி இந்த பார் இருக்க இடங்கள்லாம் நீங்க போய் பாருங்களேன், அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த எனர்ஜி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி
தாழ்ந்த அதிர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிங்க, நீங்களும் நெகட்டிவாக சிந்திக்க ஆரம்பிங்க. ஆனால் ஒரு கோயில், சர்ச், மாஸ்க் போன்ற இடங்களுக்கு போகும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளால் உணர முடியுங்க, அந்த கலெக்டிவ் கோஹரன்ஸை நம்மளால் ரிலேட் பண்ண முடியும். அதே மாதிரிதாங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது, சேர்ந்து மக்களோட தியானம் பண்ணும்போது அது அபரிவிதமான பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ளே கொண்டு வருங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலே நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கீங்க. உங்ககிட்ட தாழ்மையாக ஒரு விஷயத்த கேட்டுக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் குடும்பத்தோட கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. கணவரோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை நான் சொல்லும்போது பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றியை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிரபஞ்சம் கொடுத்துருக்கோ அதை நினைவு கூர்ந்து பார்த்து ஆத்மார்த்தமாக நன்றியை சொல்லுங்க. கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன இலக்குகளை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்குகளை ஏற்கனவே நீங்கள் அடைஞ்ச மாதிரி, அதாவது பிரபஞ்சம் உங்களுக்கு அது எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி காட்சிப்படுத்தல் பண்ணி நன்றி உணர்வோடு பிரார்த்தனை பண்ணுங்க. நான் கடந்த சில வருடங்களாக ஒவ்வொரு நாளும் இரவு மனைவி பிள்ளைகளோடு நான் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மார்த்தமாக நன்றியை இறைவனுக்கு நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நிறைய மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. இதனால் என்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய குணாதிசயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ட்டு ரொம்ப கோவப்படுவாள், திட்டியெல்லாம் பார்ப்பா. ஆனால் பிள்ளைகள்கிட்ட மாற்றங்கள் வரல. ஆனால் என் மனைவி கிட்ட அடிக்கடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நம்ம சேர்ந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கலெக்டிவ் கோஹரன்ஸ் மூலமாக தனிப்பட்ட முறையில் பிள்ளைகளுடைய குணாதிசயங்களில் மாற்றங்கள் வரும், அதை முழுமையாக நம்புனி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இரவு ஆத்மார்த்தமாக நான் மனைவி பிள்ளைகள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே வந்தேன். பிள்ளைகளுடைய குணாதிசயங்களையும் நிறைய மாற்றங்கள் வந்தது. இது போக நிறைய தடைகளை தாண்டி என்னால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடிஞ்சதுங்க. உங்கள் ஆன்மீக நண்பர்களோடு இணைந்து மாதத்திற்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல தியானம் பண்ணுங்கள். அப்படி தியானம் பண்ணும்போது உங்களுடைய கான்சியஸ்னஸில் உணர்வு நிலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குங்க. ஆன்மீக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதம் இருக்குங்க, அதில் புறம் சார்ந்தது அப்புறம் அகம் சார்ந்தது. புறம் சார்ந்ததுன்னு சொல்லும்போது பிரார்த்தனையை சொல்லலாம், அகம் சார்ந்ததுன்னு சொல்லும்போது தியானத்தை சொல்லலாம். இந்த காம்பினேஷனோட உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் இருந்ததுன்னா உங்களுடைய உணர்வு நிலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க. ரெண்டையும் பேலன்ஸ்டாக நீங்கள் கொண்டு போகணும். ஆத்மார்த்தமாக நன்றி உணர்வு பிரார்த்தனை இறைவனுக்கு வெளிப்படுத்துங்க. தியானமும் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, ஆன்மீக நண்பர்களோடு இணைந்து தியானம் பண்ணி பழகுங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க. இப்படி தொடர்ந்து அகம் மற்றும் புறம் சார்ந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து வரும்போது பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களை முழுமையாக உங்களால் அர்ப்பணிக்க முடியுங்க, நிகழ்காலத்தில் நிறைவாக வாழ முடியும். டாக்டர் ஜோ டிஸ்பென்சா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நிகழ்காலத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறாருங்க, அப்போ தான் அற்புதமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறாரு. இப்போ ரீசெண்டாக நான் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேங்க. ஒரு வயதான தம்பதி பல வருஷம் கழித்து அவங்களுக்குன்னு ஒரு கார் வாங்கியிருக்காங்க. அந்த புது கார் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே கொண்டாடுறாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. கடந்த காலத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றியெல்லாம் அவங்க யோசிக்கல, பல வருடங்கள் கழித்து ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அதை கொண்டாடுவோம் அப்படின்ட்டு அந்த வயசுலையும் குழந்தை மாதிரி துள்ளி குதித்து டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம செய்கிற கூட்டு பிரார்த்தனையாக இருக்கலாம், இல்லை சேர்ந்து செய்கிற தியானமாக இருக்கலாம், இது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி இந்த பிரார்த்தனை, இந்த தியானம் எல்லாம் சூட்சமமாக இந்த பிரபஞ்சத்திலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், பாசிட்டிவான மாற்றத்தை கலெக்டிவ் கான்சியஸ்னஸில் ஏற்படுத்துங்க. எங்கேயோ வரப்போகிற ஒரு விபத்தை தடுக்கிறதுக்கு கூட நம்ம பிரார்த்தனை தியானம் உறுதுணையாக இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேங்க. உத்தராகண்டில் ஒரு 5 வயது குழந்தை அவங்க வீட்டுக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்திருக்குங்க. ஒரு மர்ம நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த குழந்தையை தூக்கிட்டு பக்கத்தில் ஆலை இல்லாத ஒரு பங்களாவுக்கு கொண்டு போயிருக்காரு. அங்கே போய் அந்த 5 வயது பெண் குழந்தைகிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். என்ன தெரியுமா நடந்திருக்கு, அந்த இடத்துல நிறைய குரங்குகள் வந்திருக்குங்க, வந்து அந்த மர்ம நபரை கடித்து விரட்டியிருக்கு. அந்த நபர் பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடிருக்காங்க. ஆனால் அந்த குரங்குகள் அந்த குழந்தை எதுவுமே பண்ணலைங்க. குழந்தை அதுக்கப்புறம் பத்திரமா வீட்டுக்கு வந்திருக்கு, அவங்க அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் நடந்தது சொல்லியிருக்கு. இந்த மாதிரி குரங்குகள் வந்து என்னை அந்த மர்ம நபர்கிட்ட இருந்து காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன், இயற்கை எப்படி அந்த குரங்குகள் மூலமாக அந்த 5 வயது குழந்தையை காப்பாத்திருக்கு அப்படின்னு என்னால் உறுதியாக ஒரு விஷயம் சொல்ல முடியுங்க. முகம் தெரியாத நபர்கள் செய்கிற பிரார்த்தனையாக இருக்கலாம், இல்லை சேர்ந்து செய்கிற தவமாக இருக்கலாம், இதெல்லாம் நெகட்டிவான சம்பவங்கள் இந்த பூமியில் நடக்காமல் இருக்கிறதுக்கு அது உறுதுணையாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை நான் கேட்டுக்கிறேங்க, இன்னையிலிருந்து தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, குடும்பத்தாரோடு இணைந்து ஆத்மார்த்தமாக பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றியை வெளிப்படுத்துங்க பிரார்த்தனையின் மூலமாக. அதே மாதிரி ஆன்மீக நண்பர்களோடு இணைந்து தொடர்ந்து தியானம் பண்ணுங்க. இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க,
நம்மளை சுற்றி உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலும் நம்மளால பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், பல அற்புதங்களை நம்மளால வாழ்க்கையில பார்க்க முடியுங்க. நானும் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யறேன், என்னோட நண்பர்களோடு இணைந்து நான் தியானம் பண்றேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல நானும் இணைகிறேன்னு டைப் பண்ணுங்க. இதை பார்க்குற நிறைய பேருக்கு அது இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க, அவங்களும் தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை தியானம் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வரும். நீ ஜெயிக்க போகிறாய், அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.